ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கன் பவுடர் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், உளுத்தம்பருப்பு, உடச்ச கடலை, ரெண்டு காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், ரெண்டு ஸ்பூன் புழுங்கல் அரிசி, மிளகு ஒரு ஸ்பூன், பூண்டு ஒரு நாலு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், தோலோட தான் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். நம்ம இதில் வந்து அரிசி சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இட்லி பொடி வந்துட்டு நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதில் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். தேங்காய் வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். இந்த பொடி வந்து 2 மந்த்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே பாருங்கள், நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக அந்த கலரை விட்டுருங்க. அந்த சூட்டுலேயே அந்த பெருங்காயம் வந்து வதங்கிடும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். நல்லா சூடு ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். ரொம்ப ஃபைன் பவுடர் அரைக்காமல் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கீ நல்லா சூடான உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துடலாம். நான் இப்போதைக்கு ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். பத்தலைனா நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இந்த நெய்லேயே நம்ம லேசாக வறுத்துக்கலாம். இப்போ இட்லி பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் தான் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் இன்னும் 2 ஸ்பூன் பவுடர் சேர்த்துக்கிறேன். கீ ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் இப்படி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை போட்டுக்கிறேன். போட்டுட்டு லேசாக கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பொடி இட்லி ரெடி. இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு செஞ்சிங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது மசாலா இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம் நல்லா புரியட்டும். இப்போ இதில் 2 பல்லு பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். இப்போ இதை வதக்கிக்கலாம். முந்திரி சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம்.
வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நான் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு பாருங்கள், நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்த உடனே இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மசாலா இட்லி ரெடி. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லா ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இட்லி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இட்லி பீசஸை இதில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால இட்லி வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 1 சைட் மட்டும் ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக வதங்கின உடனே ஆனியனும் கொடமிளகாவும் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த கியூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கலாம், ரொம்ப வதக்க வேண்டாம். பாருங்கள், லைட்டாக இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஒரு பக்கம் அப்படியே தள்ளிட்டு நம்ம சாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். இதில் கார்ன்ஃப்ளவர் வந்து நான் 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் உங்களுக்கு திக்காக இருக்கும். இப்போ இதில் வந்து இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பெப்பர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இல்லை, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இட்லியே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எதாவது சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இட்லி மஞ்சூரியன் ரெடி. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.